அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஒன் மினிட் சார்ட்ஸ் என்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தால். ஒரு ஜாதகம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அந்த ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு கடன் இரட்டிப்பாகும். கடன் வந்து குறையவே குறையாது. நோய் இரட்டிப்பாகும், எதிரிகள் இரட்டிப்பாவார்கள். அதன் மூலம் வம்பு வழக்கு, அசிங்க அவமானம், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் ஆறாம் அதிபதி எட்டிலிருந்து அதன் தசாபுத்தி நடக்கும் பொழுது நடக்கும். அப்போ ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பது என்பது வரவேற்கத்தக்கதல்ல. கடன் பெருகும், ஒரு ரூபா வாங்கினாருன்னு அது நூறுரூவா கடன் ஆயிரும். ஆக நோய் இருந்தால் நோய் டெவலப் ஆயிரும், எதிரிகள் அதிகமாகிடுவாங்க, அசிங்க அவமானங்கள்லாம் ஏற்படும். வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும். எப்பொழுதுமே சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும். மொத்தத்தில் ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பது சிறிது கூட நல்லதல்ல, மிகப்பெரிய தீமைகள் தான் தரும். ஜாதகருக்கு பாதிப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் பொது பலன்களை, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு. நன்றி, வணக்கம்.